வணக்கம் அண்ட் வெல்கம் டு போனாஸ் கிரியேஷன்ஸ் கிருஷ்ணநீர்த்தி சீரியஸில் நேற்று நம்ம முறுக்கு சுடுறதை பார்த்தோங்க ஓட்டட ஓட்டடை சுட நான் இன்றைக்கி அதை நீங்கள் சேர்ந்தே பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணினால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பட்டன் தட்டி விட்ருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஓட்டடை செய்கிறதுக்கு நான் மாவு அரைச்சின்னு வந்துட்டு வருத்தின்னு இருக்கேங்க அதோடய பதத்தை இப்போ உங்களுக்கு காட்டுறேங்க நேற்று நம்ம முறுக்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் அதில் முறுக்குக்கு அரிசி அரைக்கிற பதம் உங்களுக்கு காட்டியிருந்தேங்க முறுக்குக்கு அரிசி நல்லா காஞ்சி அரைச்சின்னு வந்தோம்னா நம்மளுக்கு முறுக்கு நல்லா கிறிஸ்பாக கிடைக்குங்க ஆனால் ஓட்டடைக்கு அரிசி காயும்போது கையில் ஒன்று ரெண்டு ஒட்டுற மாதிரி இருக்கிற பதத்தில் தான் நம்ம மாவு அரைச்சின்னு வரணும் அப்போ அது பார்த்தீங்கன்னா ஈரரிசி தானேங்க அப்போ மாவை நல்லா வருத்தாதான் ஓட்டடை கிறிஸ்பாக கிடைக்கும் அதுதான் இப்போ நான் மாவை வறுத்துன்னு இருக்கேங்க மாவு எப்படி வறுக்கிற பதம்னா இப்படி நம்ம ரெண்டு ரெண்டு கரண்டியாக சின்ன கடாயில் போட்டு வறுத்துக்கலாங்க அப்போது ஸ்டவ் வந்து உங்களுக்கு மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும் ஈரோ மாவாக இருக்கும் போது மாவு நகரும் போது கொஞ்சம் கஷ்டப்பட்டு நகர்ற மாதிரி இருக்குங்க ஒன்ஸ் மாவு வறுப்பட்டுச்சுன்னா இப்படி ஈஸியாக ஃப்ளோ ஆகுங்க பாருங்கள் இப்படி மேலே இழுத்தா சீக்கிரம் இறங்கிடும் அது மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கணும் இதுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு நிமிஷம் தான் ஆகுங்க இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வறுத்து எடுத்து கொட்டிக்கலாம் நியூஸ் பேப்பரில் தான் கொட்டிக்கினாங்க ஸ்டீல் தட்டில் தான் கொட்டினா கீழே வேத்து போயிடும் அப்போ மாவோட பதம் மாறி போயிடுங்க இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் வறுத்து எடுத்து கொட்டிக்கலாம் பெரியவங்க சொல்லுவாங்க கோல மாவு இழுக்கிற பதம் வர வரையும் மாவு வறுக்கணும்னு சொல்லுவாங்க யங்ஸ்டர்ஸால் சூடான மாவு பிடிச்சி இப்படி கோல மாவுலாம் இழுக்க வராதுங்க அது கஷ்டம் அதுக்கு இந்த பதம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்குங்க ஒன்ஸ் மாவு ஃப்ரீயாக ஃப்ளோ ஆனால் போதும் இதுக்கு நம்மளுக்கு மேக்ஸிமம் ஒரு நிமிஷம் தான் ஆகுங்க அந்த அளவுக்கு நான் எல்லா மாவையும் வறுத்து எடுத்து கொட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேங்க இப்போது நம்ம வருத்த மாவெல்லாம் நல்லா ஜெலிச்சிடலாங்க ஜெலிக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய மாவுங்க உருண்டை உருண்டையாக இருக்கும் வேஸ்ட் ஆகிடுச்சோன்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நம்ம எல்லாத்தையும் நம்ம பெரிய மிக்சி ஜாரில் சேர்த்து வச்சு கடைசியாக நம்ம அதை அரைச்சிட்டோம்னா அந்த மாவையும் நம்ம ஜெலிச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க வேஸ்ட்டே ஆகாது நேற்று நம்ம முறுக்குக்கு மாவு அரைக்கும் போதே உளுத்தம்பருப்பு கொஞ்சம் தனியாக வந்தோம் இல்லைங்களா அந்த உளுத்தம்பருப்பு மாவையும் இப்போ ஜெலிச்சிக்கலாம் ஒரு அழாக்கு அரிசி மாவுக்கு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு மாவு போதுங்க எனக்கு எட்டு அழாக்கு அரிசி மாவு கிடச்சிது அதனால் நான் எட்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு மாவு சேர்த்துடுறேன் இது உடச்சக்கல்லங்க ஐம்பது கிராம் உடச்சக்கடலை இதையும் நான் மிக்சியில் ட்ரையாக பவுட்ரு பண்ணி வச்சுருங்க அதையும் ஜெலிச்சு அதில் சேர்த்துடலாங்க நம்ம உடச்சக்கடலை மாவு சேர்க்குறதுனால ஓட்டர் நல்லா கிறிஸ்பாக கிடைக்குங்க இப்போ இந்த மாவு தேவையானால உப்பு சேர்த்துடலாங்க பெருங்காயத்தூள் தாராளமாக சேர்த்துக்கலாம் எண்ணெயில் பொரித்த பலகாரங்கள் சாப்பிடும்போது ஒரு சிலருக்கு நெஞ்சு கறிக்கும் இல்லைங்களா அது மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நல்லா டைஜஷன் ஆகிறதுக்கு தான் இந்த பெருங்காயம் நல்லா வாசனையாகவும் இருக்கும் இது கடலப்பருப்பு பருப்பு நான் ஒன் ஹவர் முன்னாடியே ஊற வச்சுருந்தேங்க நல்லா தாராளமாக சேர்த்துக்கலாம் ஓட்டடையில் அங்கங்கே கடலப்பருப்பெல்லாம் கடிச்சு சாடும் போது நறுக்கு முறுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க எல்லார் வீட்லேயும் ஓட்டடை நல்லா ஆரஞ்சு கலரில் இருக்கும் ஆனால் எங்கள் வீட்டில் வெள்ளையாக தான் இருக்குங்க ஏன்னா நாங்கள் காரத்துக்கு பச்சை மிளகா தான் அரைச்சி போடுவோம் நான் ஒன்றரை கிலோ அரிசி எடுத்ததுனால ஒரு பதினஞ்சு மிளகா நல்லா அரைச்சி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துடுறேன் இப்போது இந்த நம்ம ஒன்றரை கிலோ அரிசிக்கு எழுபது கிராம் வெண்ணெய் சேர்த்து அதையும் நல்லா கலந்து வச்சுக்கலாங்க ஆஸ் விஷுவல் நாம் இப்போ தண்ணி சேர்த்து பேசிய போகிறது இல்லைங்க நேற்று முறுக்கு சுடும் போது அப்பப்போ பெசிஞ்சிக்கணும் இல்லைங்களா அது மாதிரி இப்போ நம்ம பேசிஞ்சிக்கலாம் இப்போ வெண்ணெய் உப்பெல்லாம் எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்துட்டோம் வாங்க இதுதான் பதவிய இப்படி பிடிச்சா பிடிக்க வரணும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்து பேசிஞ்சு ஓட்டடை எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாங்க இப்போது முதல்ல கொஞ்சமாக தேவையான அளவு மாவு பேசிஞ்சிக்கலாங்க ஆஸ் யூஷுவல் பிள்ளையார் பிடிச்சிடலாங்க அவருக்கு தான் முதல் மரியாதை நேற்று முறுக்கு சுட்டை எண்ணெயங்க அதே காய வச்சுருக்கேன் திரும்பியும் இப்போ நான் உருட்டி உருட்டி கொடுத்தேன்னா அவர் தட்டி கொடுத்துருவாருங்க இது காட்டன் புடவைங்க இதில் தட்டுறது தான் அவருக்கு வாட்டம் வருங்க பிளாஸ்டிக் ஷீட்டில் தட்டலான்னா அவருக்கு வாட்டமாகவே இருக்காது இதில் தட்டும் போது தான் எனக்கு அவர் ஒரு இடுக்கு பத்து பதினெண்டு ஓட்டில் தட்டி கொடுத்துருவாருங்க நான் ஈஸியாக பொறிச்சு எடுத்துருவேன் இந்த புடவையே இதுக்காகவே நான் எடுத்து வச்சிருவேன்ங்க அப்பப்போ தோச்சி யூஸ் பண்ணிக்கிறதுக்கு எங்கள் வீட்டில் ஒரு ஓட்டடை பிரியர் இருக்காருங்க எவ்வளோ சுட்டாலுமே பத்தலமான்னு சொல்லுவார் அவருக்காகவே இந்த வாட்டி நான் கொஞ்சம் அரிசி அதிகமாக போட்டு ஓட்டடை சுட்டேங்க லாக்டவுன் வேறுங்களா ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்பப்போ ஸ்நாக்ஸ் கொண்டா ஸ்நாக்ஸ் கொண்டான்றதுக்கு நம்ம வீட்டில் செஞ்சு வச்சிட்டோம்னா அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடு ரொம்ப கிறிஸ்பாக டேஸ்டியாக நல்லாயிருக்கும் எல்லாருமே ஆரஞ்சு கலரில் ஓட்டடை சுடுவாங்க அதில் வேர்க்கடலை பூண்டு கருவேப்பிலெல்லாம் போட்டு சுடும் போது அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டுங்க ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் வெள்ளை கலரில் ஓட்டடை சுடுலனா சுட்டு பாருங்கள் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக டேஸ்ட்டாக கிறிஸ்பாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் திரும்பவும் நான் ஒரு தடவை குயிக்காக அளவு சொல்லிடுறேங்க ஒரு அழாக்கு வறுத்த அரிசி மாவுக்கு உளுத்தம்பருப்பு மாவு ஒரு டீஸ்பூன் உடச்சிக்கல்ல மாவு ஒரு டீஸ்பூனுங்க இது நம்ம கலந்து இந்த மாவை ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம எப்போ வேணாலும் அப்பப்போ சுட்டுக்கலாங்க ஓட்டடை நம்ம சேனலில் டூ இன் ஒன் கான்செப்ட் மாதிரி இதே மாவு வச்சு நம்ம சீடையும் சுட்டுக்கலாங்க இந்த வறுத்த அரிசி மாவை நம்ம நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சா கெட்டே போகாதுங்க அதுவும் இந்த லாக்டவுன் பீரியடில் நம்மளுக்கு ஸ்நாக்ஸ் வேணும்னு அப்பப்போ கேட்கும் போது நம்ம ஓட்டடை சுட்டு கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க பாருங்க நம்ம பேசிகிட்டே எல்லா ஓட்டடியும் சுட்டு முடிச்சிட்டோம் கிருஷ்ண ஜெயந்தி சீரிஸில் நேற்று நாம முறுக்கு சுட்டோங்க இன்றைக்கி ஓட்டடையும் சுட்டு முடிச்சிட்டோம் பண்டிகை எப்போது இது மாதிரி எல்லாரும் நம்ம ஃபேமிலியில் எல்லாரும் கலந்து ஒரு பலகாரம் செஞ்சு சாப்பிடும் போது சுவையே தனி தான் இல்லைங்களா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்